கமல் நடிப்பு சும்மா சொல்ல முடியும், வேற லெவலு. படம் சூப்பரா இருக்கு. அது 2001 பாத்தீங்களா? 2001 ரிலீஸ் அப்ப கூட கரைச்சல் இருக்கு, தலை வாழ்வு கருத்துறாங்க. ஃப்ரீயா படம் இருக்கு, புதுசா வந்தனால அவர் ஃப்ரீயா பார்க்க கூட. அந்த பிரிண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, கோல்டு சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சரி சரி, ஓகே. சவுண்ட்லாம் சூப்பரா இருக்கு. படம் பாத்துறீங்க? என்ன கட் பண்ணி, படத்தை என்ன கட் பண்ணிருக்காங்க? அது எனக்கு சரியா இல்ல. நம்ம வருஷம் நல்லா கட் பண்ண மாதிரி தெரியல உங்களுக்கு? தெரியல தெரியல, ஆனா நல்லா வேகமா தான் போகுது படம். ஃபாஸ்டா போகுது, எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் நல்லா பண்றதுக்கு வேலை கிடையாது. அதே தான் 2001 எப்படி இருந்துச்சு அதே தான். வீடியோஸ் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பிரிண்ட் தரமான பிரிண்ட், அதெல்லாம் ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. 2001 பார்த்தது அதே மாதிரி. கமலஹாசன் படத்தை எப்ப பார்த்தாலும் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் பார்க்கலாம். எல்லா படம் அப்படி இருக்காது. இந்த படம் பாக்குறதுக்கு வந்து இப்ப பார்த்து இப்ப எடுத்த மாதிரியே இருக்கு. எதையுமே கட் பண்ண கிடையாது. வருஷம் பார்த்தேன், இங்க எதுவுமே கட் பண்ணலன்றாங்க. நான் படத்துல சைஸ் சாங் சார் பண்ணிருக்காங்க. சாங் ஒரு டுவெட் சாங் வந்து சார் பண்ணிருக்காங்க. நிறைய சீன்ஸ் வந்து சார் பண்ணி நல்லா பக்காவா கொடுத்து கட் பண்ணதும் நல்லா இருக்கு உங்களுக்கு. ஆமா, கொஞ்சம் படம் ஸ்பீடா இருக்கு. இப்ப ஸ்லோ மாதிரி தெரியும் படம். இப்ப கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு, ஸ்பீடா இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. படத்துக்கு படம் நல்லா இருக்கு. படம் 21 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இது அப்பா அந்த படம், இப்போ வந்த மாதிரி இருக்கு படம். புது படம் 21 வருஷம் வர வேண்டிய படம், அப்போ வர வேண்டிய படம் இப்போ வந்துருக்கு. நல்லா இருக்கு படம். ஒரு அரை மணி நேரம் படம் கட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐடி எல்லாம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. இது ரீ ரிலீஸ் இல்லாமல் படத்தை வந்து புதுசாக ரீ ரிலீஸ் மாதிரி தெரியலையே. இது ரீ ரிலீஸ்லாம் அது கிடையாது, நம்ம தான் ரீ ரிலீஸ் சொல்லிக்கிற வேண்டியதா. புதுசாக ரிலீஸ் பண்ணி, ஆமாம், 2022 வர வேண்டிய படம் அந்த படம், 2021 வந்த மாதிரி இருக்கு படம். படம் நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. அரை மணி நேரம் படம் கட் பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் எப்படி இருக்காரு படத்தில்? எங்கே இருக்காரு கமலஹாசன்? எப்பயுமே உலக நாயனாங்க, உலக அழகேங்க அவர். சரி, அவர் ஹாலிவுட்டில் பறக்க வேண்டியவர் அவர். படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குன்னு. நான் சின்ன பிள்ளையில வைத்தட்டெல்லாம் படம் பார்த்தேன். அந்த படத்தை அந்த யாகமாக தான் நான் வந்தேன். அப்போ நான் பார்க்கும்போது லேடிஸ் டிக்கில் பார்த்தேன், வெறும் 3000 ரூபா டிக்கெட்டு, இன்றைக்கி 100 ரூபா டிக்கெட்டு. அந்த யாகத்தில் தான் இன்றைக்கி சரி ஃபஸ்ட்டு நாள் படம் பார்ப்போம், அந்த ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். புது படம் ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு? அதே தான், உண்மை உண்மை அதான், நல்லா இருக்கு. மேலே படம் நல்லா ஓடும். ஆ, நல்லா இருக்கும். இப்போ உள்ள படம் மாதிரி இருக்குது. பார்த்தானே சரி பார்க்கலாம். அது பழைய வருஷம் பார்த்தீங்களா? 2001 பார்த்தீங்களா? இப்போ இப்போ சவுண்டுலாம் நல்லா இருக்குது. சவுண்டு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சரி, வேறு வேறு என்ன வித்தியாசமாக இருக்குது படத்தில்? நல்லா இருக்கும். ஓ, அதே அதே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு? சரி, அந்த கட் பண்ணதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் தரல. அப்படிலாம் இருக்குது. ஆக்டிங் வந்து கமல் ஆக்டிங்காக தான் மெயினாக வந்தோம். ஆமாம், அதுக்காக தான் வந்தோம். சவுண்டு பிஜிஎம் எல்லாமே சூப்பராக சூப்பராக இதில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா சூப்பராக நல்லா இருந்துச்சு.